ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருப்பாவை என்னும்படியான அற்புதமான கிரந்தத்திலே கீழ்வானம் வெள்ளன்னு என்கிற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். கீழே ஒரு பெண்பளை எழுப்பினார்கள், அவளை தேசமுடையாய் என்று விளித்தார்கள். தேசம் என்று சொன்னால் ஆத்மாவுக்கான பிரகாசம், அந்த எம்பெருமானுக்கு நாம் அடிமை என்பதை உணர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட பெண்பிள்ளை எழுப்பி அடுத்த வீட்டிற்கு செல்லுகிறார்கள். இவள் இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்பிள்ளையானவள் கிருஷ்ணனிடம் செல்வாக்கு மிகுந்திருக்கக்கூடிய பெண்பிள்ளை. கண்ணனுக்கு இவளை மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்ட பெண்பிள்ளை கிருஷ்ணானுபவத்திலே திளைத்து நிற்கிற பெண்பிள்ளை, அதில் மிகவும் வல்லவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்பிள்ளையை எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தரகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகலமுடைய பாவாய் என்று குதூகலமே வடிவெடுத்தவள். என்ன குதூகலம்? கிருஷ்ணானுபவத்தால் வந்திருக்கக்கூடிய குதூகலம். கண்ணனுடன் இவள் சேர்ந்து அந்த எம்பெருமானை அனுபவிப்பதால் வந்திருக்கக்கூடிய குதூகலம் கோதுகலமுடைய பாவாய் என்று காட்டப்படுகிறது. இந்த பாசுரத்திலே கிழக்கு வெளுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது, மா இருட்டு பொழுது கிழக்கு வெளுக்க தொடங்கிவிட்டது என்று சொன்ன உடனே இருட்டு கருப்பு கருப்பாக போடுறது என்று காட்டி இருக்கக்கூடிய விஷயம், அந்த இருட்டு பொழுது கிழக்கு வெளுக்க தொடங்கிவிட்டது. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான். அது மட்டுமல்ல, இங்கே சிறுவீடு என்கிற வார்த்தை மிகவும் உற்று நோக்க வேண்டிய வார்த்தை. ஏனென்றால் இந்த சிறுவீடு என்பது இடையர்களுடைய பேச்சு. ஆண்டாளோ அந்தன பெண் பிள்ளை. அப்பொழுது இவளுக்கு இடையருடைய பேச்சு எப்படி வந்தது என்று சொன்னால் பாவனா பிரகர்ஷத்தாலே, நினைவின் முதிர்ச்சியாலே வந்தது. அதனாலே பேச்சும் இடைப்பேச்சாக மாறியது. சிறுவீடு என்றால் காலையிலே கறப்பதற்கு முன்னால் இந்த இடையர்கள் அந்த கன்று அந்த பசுவானது ஏதேனும் உண்ண வேண்டுமே, பாலை கறக்கிறதுக்கு முன்னாலே பசு உண்ணணும் இல்லையோ, அதனாலே அவருடைய வீட்டின் பின்புறம் சிறிது புல் வளர்த்து வைத்திருப்பார்கள். அந்த புல்லை மேய்க்கிறது இல்லையா கார்த்தால கொஞ்ச நேரம், அது பேர் சிறுவீடு. பால் கறந்த பிற்பாடு அது ஊரை மேய்க்க சென்றுவிடும், அது பெருவீடு என்று காட்டப்படுகிறது. கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், அவை போயினா மிக்குள்ள பிள்ளைகளும். அவ கேட்கறா, உள்ள இருக்கிறவா நான் மட்டும்தான் பாக்கியா, மற்றவ எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கறா. மிக்குள்ள பிள்ளைகளும் போவான், அப்போ மற்றவாள்லாம் போயாச்சுன்னு சொன்ன உடனே, அப்போ என்னை விட்டு போய் விட்டார்களோ, என்னை விட்டு போய் விட்டார்களோ என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். இல்லை, அவ போகணும்ன்ற பிரயோஜனத்துக்காக போனார்கள், ஆனால் நீ வரவில்லை என்று தெரிந்தவுடன் எங்கே சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களை நிறுத்தி விட்டோம், போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னிடத்திலே உன்னை கூவான், உன்னை அழைப்பதற்காகவே வந்து நின்றிருக்கிறோம். கோதுகலமுடைய பாவாய், கண்ணனிடத்திலே வல்லபையாக இருக்கக்கூடியவளே. அதாவது ஞானியான பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். இவளுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எப்படிப்பட்டது என்னால் கண்ணனையும் இவளிடத்திலே ஆகர்ஷித்து விடும். எப்படி? நம்மாழ்வாருடைய ஞானம், நம்மாழ்வாராகிற ஞானி உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று சொன்ன நம்மாழ்வாரை போலே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. கோதுகலமுடைய பாவாய், எழுந்திராய் பாடி பரகொண்டு மாவாய் பிளந்தானை கீழே கேசவனை என்று சொன்னாள். அந்த கேசவ நாமத்துக்கு என்ன விளக்கம் என்பதை மாவாய்ப்பிழந்தான் என்று கேசியை வதித்தவனை, மாவாய்ப்பிழந்தானை மல்லரை மாட்டிய மல்லர்களை அழித்தவன் எப்படிப்பட்ட திண்டோள் அப்படின்னால் அவனுக்கு சுந்தரத்தோளுடையான் என்று பேர். அந்த மல்லர்களை அழித்த போது அவன் திருமேனியில் இருக்கிற சந்தனம் கூட கலையவில்லை. அப்படி இருந்த நிலை மாவாய்ப்பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். அவன் யார் என்றால் தேவாதி தேவன், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவன். இந்த தேவாதி தேவன்ற சப்தத்தில், தேவ சப்தத்தில் என்ன அடக்கம் அப்படின்னால் விவு, கிரீடா, விளையாட்டு என்று பொருள்.
அடுத்தது விவு விஜிகீஷா, அதாவது வெற்றியில் விருப்பமுடையவன். அடுத்தது பேச்சில் நன்கு பேசக்கூடியவன், அவன் தேவன். பிரகாசம் மிகுந்திருக்கக்கூடியவன், அவன் தேவன். தேவன் என்றால் துதிக்கத்தக்கவன், அவன் தேவன். தேவன் என்றால் என்றும் மகிழ்ச்சியோடே இருப்பவன், அவன் தேவன். தேவன் என்றால் கர்வப்படுவதற்கு தகுதியுடையவன், கர்வத்துடனே மேன்மையுடனே இருக்கக்கூடியவன். தேவன் என்றால் ஒளி பொருந்தினவனாக இருக்கக்கூடியவன். தேவன் என்றால் கதியாக இருக்கக்கூடியவன், பலனாக இருக்கக்கூடியவன். ஆக தேவ சப்தத்துக்கு இவ்வளவு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஒன்றாக பொருந்தி இருக்கக்கூடிய அந்த தேவாதி தேவனான கண்ணனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோரெம்பாவாய், நமக்கு என்ன வேண்டும் என்பதை சரியாக ஆராய்ந்து நமக்கருளுவன் என்று சொல்லி இப்பாசுரத்தை முடித்து அடுத்த வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அதில் என்ன அர்த்தம், நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன்.